ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த டைமில் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த டைமில் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன எப்படி செய்யலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடைய கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு பாருங்கள், இந்தளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி பாத்தில் இருக்கக்கூடாது, அதாவது தோசை மாவில் ரெடி பண்ணவே இல்லைங்களா அந்த பாத்தில் இருக்கக்கூடாது. அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சப்பாத்திக்கெல்லாம் மாவு பேசவே இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. நான் ஃபுல்லாக கலந்து எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு கப் அளவு கடலை மாவுக்கு வந்து ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த பாத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு சின்னதாக ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். எண்ணெய் மிதமான சூடாக இருக்கீங்கள, மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு சின்னதாக ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பொன்னிறமாக ஆகக்கூடாது, லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ ரெண்டு சைடுமே ஒரே கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுத்துடலாங்க. இப்போ இதெல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு பாருங்கள். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஒரே டைம்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் சின்ன சைஸில் இருக்கிறதுனால ரெண்டு டைம் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. மீதி இருக்கிற எல்லாமே அரைச்சி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரியே. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு நம்ம ஒரு கப் அளவு கடலை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வந்து கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பையே சர்க்கரை தண்ணி எல்லாமே ஒரே அளவில் சேர்த்துக்கலாங்க. இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ இது வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் தட்டி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது உள்ளே சேர்க்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குனு அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு பார்க்குற கொஞ்சம் தண்ணி பாத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடம் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குங்க. அந்த டைமில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தாலும் ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்குங்க. லைட்டாக இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு நம்ம கீழே எடுத்து வச்சிடலாங்க. இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்கும், அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ இது கீழே எடுத்து வச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இது ஃபுல்லாகவே. இப்போ இந்த பேன்லேயே வைக்காமல் நம்ம உடனே வந்து சூடாக இருக்கு இல்லைங்களா, அதனால் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றி லைட்டாக கைப்பொறுக்கிற சூடு இருக்கையில் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்ப ஆறினதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சாலும் அந்த ஷேப் கரெக்டாக இருக்காதுங்க. ஸோ லைட்டாக சூடாக இருக்கும்போதே கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இன்னுமே கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க நட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இல்லை அப்படின்னா நம்ம நெய் சேர்க்கிற இல்லைங்களா, நெய்லேயே லைட்டாக முந்திரி திராட்சை வறுத்து உள்ளே சேர்த்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அது நம்மளோட இஷ்டம் தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.